श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास 6th सब्जेक्ट फिजिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, 6th स्टैंडर्ड फिजिक्स चैप्टर 13 फन विद मैग्नेट्स। इन द प्रीवियस क्लास वी हैव ऑलरेडी डिस्कस अबाउट अट्रैक्शन एंड रिपल्शन बिटवीन मैग्नेट्स। सो नाउ वी हैव टू सी अबाउट ए फ्यू कॉशंस। सो रेफर पेज नंबर 132। ए फ्यू कॉशंस, so we are all know about all magnets have two poles, so the poles which have the magnetic power is maximum, so or the magnetic strength is maximum in the poles. So magnets lose their properties if they are heated, hammered or dropped from some height. So magnet kun attraction repulsion properties irukku adu namakku theriyum. So the magnetic the poles la da adoda strength um adhigama irukum. So in the properties la loss aagum eppa appadina and the magnet nam heat pannumbodhu hammer pannumbodhu or doorathil irundhu mele irundhu ipdi thura keela podumbodhu height ana edathil irundhu nam keela podumbodhu and the magnet oda properties enna aagum loss aagum. So magnets lose their properties if they are heated, hammered or dropped from some height. Also magnets become weak if they are not stored in properly. So magnet store பண்ணதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம அதை ஸ்டோர் பண்ணல அப்படினாலும் அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும், லாஸ் ஆகும். So heating, hammering, dropped from height and improper storage. So to keep them safe, ஸோ அந்த மாதிரி எப்படி இந்த மேக்னெட்டை வந்து நம்ம சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹீட் பண்ணுற மாதிரி, ஹேமர் பண்ணுற மாதிரி, ஹைட்டான இடத்துலேருந்து கீழே போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னாகும், லாஸ் ஆகும். ஸோ மேக்னெட் ஷுட் பி கெப்ட் இன் பர்ஸ் வித் தேர் அன்லைக் போல்ஸ் ஆன் த சேம் சைட். ஸோ இது மேலே இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்னெட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சென்டரில் ஒரு உட்டாலான ஒரு போர்ஷன் இருக்குது, ரெண்டு கார்னர்லேயும் ஒரு அயன் பார் மாதிரி ஒரு போர்ஷன். ஸோ ரெண்டு சைட்லும் மேக்னெட்டை ஃபிட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டை இதில் பிளேஸ் பண்ணும்போது அன்லைக் போல்ஸ், அன்லைக் போல்ஸ் மீன்ஸ் இப்போ மேலே டாப்பில் இப்போ ஒரு மேக்னெட்டுக்கு நார்த் போல் மேலே நார்த் போல் இருக்க மாதிரி இருக்குது, கீழே சவுத் போல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த மேக்னெட்டுக்கு மேலே வந்து சவுத் போல் இருக்கணும். ஸோ லைக் போல்ஸ் அதாவது சேம் போல்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அன்லைக் போல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த மேக்னெட்டை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ தே மஸ்ட் பி செப்பரேட்டட் பை எ பீஸ் ஆஃப் வுட் வைல் டூ பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் ஷுட் பி பிளேஸ்ட் அக்ராஸ் தேயர் என்ஸ். ஸோ ஹார்ஸ் ஷூ மேக்னெட்ஸ், பார் மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணும்போது அப்படி தான் ஹார்ஸ் ஷூ மேக்னெட் இந்த யூ ஷேப்பில் இருக்குது, அதை ஸ்டோர் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போதும் அந்த ரெண்டு பாரையும் இணைக்கிற மாதிரி ஒரு அயன் பாரை வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும், வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மேக்னெட்டை ஸ்டோர் பண்ணாமல் லைக் போல்ஸ் சேம் போல்ஸை பக்கத்தில் பக்கத்தில் இருக்க மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னாகும், லாஸ் ஆகும். So for horseshoe magnets, one should keep a piece of iron across the poles. So horseshoe magnet பொறுத்த வரைக்கும் அந்த டூ எண்டையும் ஒரு அயன் பாரால் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். So keep magnets away from, மேக்னெட்ஸை எது பக்கத்துலலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீப் மேக்னெட்ஸ் அவே ஃப்ரம் கேசட்ஸ், மொபைல்ஸ், டெலிவிஷன், மியூசிக் சிஸ்டம், காம்பேக்ட் டிஸ்க், சிடி, சிடியோட ஃபுல் ஃபார்ம் தான் காம்பேக்ட் டிஸ்க் அண்ட் த கம்ப்யூட்டர். இது பக்கத்துலலாம் மேக்னெட்டை என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, வச்சால் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்னாகும், லாஸ் ஆகும். ஸோ லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ். So take page number 134, fill in the blanks in the following. First one, artificial magnets are made in different shapes such as bar magnet, cylindrical magnet and horseshoe magnet. So second one, the materials which are attracted towards a magnet are called magnetic materials. So paper is not a magnetic material. So இதே க்வெஸ்சனில் பேப்பர் இஸ் எ டேஷ் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு எழுதணும். அதில் நாட் இருக்கிறதுனால நம்ம நான் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன் ஓல்டன் டேஸ் சைலஸ் யூஸ் டு ஃபைண்ட் டைரக்ஷன் பை சஸ்பெண்டிங் எ பீஸ் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட். ஃபிஃப்த் ஒன், எ மேக்னெட் ஆல்வேஸ் ஹேஸ் டூ போல்ஸ். நெக்ஸ்ட்,
Second one, state whether the following statements are true or false. Yes, first one, a cylindrical magnet has only one pole. False. All magnets have two poles. அப்படி கொடுத்தா தான் ட்ரூ போடணும். ஸோ இது வந்து ஒன் போல் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபால்ஸ். ஸோ செகண்ட் ஒன், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் இன் கிரீஸ். ஃபால்ஸ். ஸோ தேர்ட் ஒன், சிமிலர் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர். சேம் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ. ஸோ ஃபோர்த் ஒன், மேக்ஸிமம் அயன் ஃபில்லிங் ஸ்டிக் இன் த மிடில் ஆஃப் எ பார் மேக்னெட் வென் இட் இஸ் ப்ராட் நியர் தம். ஸோ ஒரு பார் மேக்னெட்டில் அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் மிடில் போர்ஷனில் தான் அதிகமாக ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ். போல்ஸில் தான் அதிகமாக ஒட்டும். ஃபிஃப்த் ஒன், பார் மேக்னெட்ஸ் ஆல்வேஸ் பாயிண்ட் டூவர்ட்ஸ் நார்த் சவுத் டைரக்ஷன். ஸோ பார் மேக்னெட் வந்து எப்போதுமே நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் நிற்கும், ரெஸ்ட் பொசிஷனில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ. ஸோ சிக்ஸ்த் ஒன், ஏ காம்பஸ் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் அட் எனி பிளேஸ். ஸோ ட்ரூ தான், ஏன்னா காம்பஸை வச்சு நம்ம நார்த் சவுத் டைரக்ஷனை ஃபைன் பண்ண முடியும். ஸோ நார்த் சவுத் தெரிஞ்சாலே ஈஸ்ட் வெஸ்ட்டும் நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ட்ரூ. செவன்த் ஒன், ரப்பர் இஸ் ஏ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபால்ஸ். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன், காலம் ஒன் ஷோஸ் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இன் விச் ஒன் போல் ஆஃப் எ மேக்னெட் இஸ் பிளேஸ் நியர் தட் ஆஃப் த அதர். காலம் டூ இண்டிகேட்ஸ் த ரிசல்டிங் ஆக்ஷன் பிட்வீன் தெம் ஃபார் ஈச் சிட்டுவேஷன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். காலம் ஒன்னில் போல்ஸோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. காலம் டூவில் அதோட அந்த ரிசல்ட், அதோட ஆக்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் ரோவில் என் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நார்த் போலையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ஸோ ரிப்பல்ஷன். ஸோ செகண்ட் ரோவில் நார்த் என் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் காலம் டூவில் பார்த்தா அட்ராக்ஷன். ஸோ வேரியஸ் போல்ஸை பக்கத்தில் கொண்டாந்தால் தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன வரும், சவுத் போல். ஸோ அதனால் எஸ் போட்டிருக்கோம். தேர்ட் ரோவில் சவுத் போல், நார்த் போல். ஸோ நார்த் போலையும் சவுத் போலையும் பக்கத்தில் கொண்டால அட்ராக்ஷன் தான். சவுத் நார்த்து இதை பக்கத்தில் கொண்டு வந்தாலும் அட்ராக்ஷன் தான். ஸோ காலம் டூவில் நம்ம அட்ராக்ஷன் எழுதணும். இந்த இப்போ ஃபோர்த் ரோவில் ஒரு டேஷ் வந்து ஃபில் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எஸ் சவுத் போல் இருக்குது. ஸோ அந்த சைடு ரிப்பல்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பல்ஷன்னா கண்டிப்பாக சேம் போல்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த டேஷில் நம்ம என்ன எழுதணும், சவுத் போல் எஸ் அப்படின்னு போடணும்.